हेलो वीबर्स, वेलकम टू गेजी ब्लॉक्स तमिल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃபிங் ஃப்ளாக். இங்க வந்திருக்கோம் தெரியுமா? திருச்சியில உள்ள ட்ரீமால் இருக்கு, ஏர்போர்ட் பக்கத்துல. உள்ள ஏதோ என்டர் ஆக போறோம், பாருங்க. பாதுகாப்பு டான்டேசர் பேசலாம் பார்த்து உள்ள அனுப்பினாங்க, போயிட்டு வந்தாங்க. நிறைய ஐட்டங்கள்லாம் வந்துச்சு, நாங்கள் போய் நான் தான் வாங்கினேன் எல்லாத்தையும். எனக்கு அம்மா ஒன்றுமே வாங்கி தரல, நான் அவங்களோட பையன் பேசுகிறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஜி வ்ளாக்ஸ் தமிழ். பிரகதீஷ் தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கா. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லே டீ வடிகட்டி இதெல்லாம் வாங்கினோம். இதில் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. இது அழகாக இருந்தது, பட் ஆனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வாங்கலை. இஞ்சிலாம் சேவிக்கலாம், ரொம்ப மினியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து 40 அந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா பொருட்கள் இருந்தது, எல்லாமே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 8 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வந்து கம்மி கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் பிஸ்கெட், சால்ட் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஆல்மண்ட்லாம் வந்து 725 வந்து ஆஃபரில் 495 போட்டிருந்தாங்க. வால்நட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிருந்தது. அன்னன்னைக்கு உள்ள ஆஃபர்ஸ் இது எல்லாமே, பை ஒன் கெட் ஒன் இந்த பிஸ்கெட் பாக்ஸு. ஸோ நான் எதை வந்து கேப்சர் பண்ணுறது எதை விடுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஷாப்பிங் பயங்கரமாக போயிடுறது. கடைசியில் நான் வாங்க போனதே வாங்கலை. ஆக்சுவலாக நான் என்ன வாங்கணும்னு நினச்சி போனேனோ அதை தவிர எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன வாங்க போனேன்னா, இருங்க அது ஒரு ஃபோட்டோ கிளிப் ஒன்று உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது எல்லாமே முந்திரி பருப்பு தான். இதோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ரேட் குறையுது, 50 கிராம் 100 கிராம் 250 கிராம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு கப்பன் சாசரும் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதுதான் எடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை நிவியா பாடி வாஷ்க்காக தேடிகிட்டே இருக்கேன், பட் ஐ கான்ட் ஃபைண்ட் இட். பாடி வாஷ் மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் தேடிட்டுருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் பிரகதீஷ் வந்து நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஃபேவரட் நேந்திரம் சிப்ஸு. ஸோ ட்ராலியை தள்ளிகிட்டே போயின்ட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிமார்ட்டில் அன்னனைக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. டிமார்ட்டை வந்து நான் வந்து விளம்பரம் பண்ணலை, பட் இங்கே போகணுன்னு ஒரு தடவை யோசித்து பார்த்தோம், அதனால தான் போயிருந்தோம். எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குது, 90 ருபீஸ் வரைக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி நல்ல ஒரு வேல்யூபிள் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி டப்ஸ்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே என்ன ஒரு டிமார்ட்லனா, ஒரு கேரி பேக் கூட கொடுக்கல, ஒரு டப்பா கூட கொடுக்கல. இதை எடுத்துன்னு போகிறதுக்கு ட்ராலி எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்படியே காரில் போய் நம்ம வாங்கினதெல்லாம் அடுக்கி வச்சுட்ருந்தோம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டிமார்ட்டுக்கு நியூவாக போகிறவங்க வந்து குச்சி பை கட்டப்பை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் நல்ல விஷயந்தான், பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வந்து நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கே வாங்கியிருக்கேன் நினைக்காதீங்க. சரி ஓகே, நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவு டப்பா கொட்டி வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜில் வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, மிளகாப்பொடி கொட்டி வச்சுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அவங்க கொடுத்த அதே ப்ரைஸ் தான், 500 and something. சேம் ஒரே விலை தான் வந்திருந்தது. வடிகட்டியெல்லாம் ஓகே, வடிகட்டியெல்லாம் 39 ருபீஸ் அந்த மாதிரி. இதுலேயும் கொஞ்சம் 1 ருபி 2 ருபி குறைச்சாங்க. ரேசஸு அப்புறம் லிஞ்சரிஸில் வந்து 30 ருபீஸ் பக்கம் ஆஃபர் கிடச்சிருந்தது. 149 இது 180 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி ஊட்டுறது இதுவுமே 79 ருபீஸ் சம்திங் தான். நல்லா ஸ்லிம் லுக்காக இருக்குது. எனக்கு மேரேஜ்க்கு வந்து சில்வர்லேயே ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இதே மாதிரி இடுற கட்டையும் இதுவும் இருந்தது. இது ரெண்டுமே வந்து என்னுடைய கார்ட்டில் எப்படி வந்ததுன்னு தெரியல, பட் இதுக்கும் பில் போட்டு தான் வந்திருக்கோம். மேபி பிரகதீஷ் வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ நாப்கின் பேட் வந்து 555 ருபீஸு, பட் ஆனால் 410 கொடுத்துருந்தாங்க. இதில் 60 பேட்ஸ் பக்கம் இருக்குது, இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ இது வந்து எவர் ஃப்ரெஷ் அப்படின்ற, நம்ம வாஷ் பேசன் அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் போட்டு வைக்கலாம், வாசனையாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸு
அந்த மாதிரி இதில் இது வந்து 75 rupees சார். 1+1 ஆஃபரில் கிடச்சிது, ரெண்டு அந்த அந்தூரண்டை கிடச்சிது. ஸோ இது டிஷ்யூ, இதுவும் 1+1 ஆஃபர் தான். இது எல்லாமே 1+1 ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கரண்டி ரொம்ப அழகாக இருந்தது. இதோட விலை வந்து ஜஸ்ட் ஒரு 95 rupees தான். இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்குன்னு, 149 rupees. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லா கரண்டியும் சின்னமாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஜல்லி கரண்டி, இந்த குட்டி கரண்டி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங். இதுவும் ஆஃபர் 109 தான். பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 295 சம்திங் என்னமோ வந்திருந்தது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சின்னமாக இருக்குது. இனிமேல் சாதத்து பானைக்குள்ளேயே இந்த கரண்டி போய் உட்காந்துச்சிடும். ஏன்னா இப்போ எங்கள் கிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இது வந்து என்னத்தின்னா, யூடியூப்பில் வந்து சேனலுக்கு வந்து நம்ம சும்மா சிம்பிளாக தான் நம்ம இருக்கிற தட்டை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு அலங்காரத்துக்கு இந்த தட்டு தேவைப்படும் அப்படின்றதுக்காக பனானா லீஃப் பிளேட் வாங்கியிருந்தோம். 139 rupees போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 3 பிளேட் வாங்கியிருந்தேன். ஸோ சேஃப் வாஷ் லிக்விட் வந்து 1+1 ஆஃபர் தான். இது டிமார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து ஒரு கிச்சடி பொன்னியரிசி மூட்டை வாங்கியிருந்தோம், அது 1200 சம்திங் வாங்கியிருந்தோம். பட் டிமார்ட்டில் வந்து 900 something தான், 900 தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, பரவாயில்ல. டவ் ஷாம்பு வந்து பாதிக்கு பாதி ரேட் போட்டிருந்தாங்க, 620 போட்டிருந்தது, அது 300 something தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து க்ளீன் அண்ட் கிளியர் வந்து 10 rupees ஆஃபர் ப்ரைஸ் கிடச்சிது. அடுத்து வந்து ஒரு பெட் ஜார் வாங்கியிருந்தேன், அதோட எம்ஆர்பி ரேட் வந்து 94. பட் ஆனால் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 79 rupeesக்கு வாங்கினேன். ஸோ டிமார்ட்டில் வந்து எல்லா தரமான மக்களுமே வந்து போய் வாங்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னன்னைக்கு உள்ள ஆஃபர்ஸும் இருக்குது, எப்போவுமே ஆஃபர்ன்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே போர்டு மாட்டியிருக்காங்க, நம்ம அதை பார்த்து பொறுமையாக தேடி வாங்கலாம். ரொம்ப நாள் வந்து கப்பன் சாசர் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால அது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் தில்லாவே வாங்கிட்டேன். 295 rupees சம்திங் தான் வந்திருந்தது. எனக்கு சரியாக ப்ரைஸ் தெரியல, ஒரு 300க்குள்ளே தான் இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணும். இது ஷாப்பிங் வ்ளாக் வந்து இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. சரி, அதனால் இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து 6 numbers கப் அண்ட் சாசஸ் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து டாய்லெட் ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸஸ் கூட வாங்கியிருந்தோம், ஷர்ட்ஸ் அப்புறம் ட்ரௌசர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஓரியோ பிஸ்கெட் ஃபேமிலி பேக் இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நெயில் கட்டு, ரொம்ப நன்னாக இருந்தது நெயில் கட்டு. அப்புறம் இந்த பெட் வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் 19 rupees தாங்க. எம்ஆர்பி வந்து 25, ஆனால் ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 19 rupeesக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பெட் வாட்டர் பாட்டில் அது. அப்புறம் இது லைஃப் பாய் சோப்பு. ஸோ இதுதான் என்னுடைய வாட்டர் பாட்டில், இப்போ நான் நியூவாக வாங்கியிருக்கேன். இது வந்து டிமார்ட் ஸ்பெஷல் ஆஃபர், 199 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இது ஓப்பனிங் டைப்பு, நம்ம இதையும் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சின்னமாக இருக்குது குடிக்கிறது, அதனால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். காரில் பைக்கில் போகும்போது கூட நம்ம ஈஸியாக குடிக்கலாம். ஏன்னா இல்லைனா ரொம்ப அந்த மாதிரி பாட்டிலாக இருந்தால் நம்ம மூக்கிலலாம் ஏறிடும். ஸோ இது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இதுவுமே 30 rupees தான். பாடி ப்ரஷ் இது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 59 rupees போட்டிருக்காங்க. பட் எங்கள் ஏரியாலலாம் இது வந்து 75 rupees ஆகும். இது எப்போவுமே லேடிஸ்குள்ள தாங்க இந்த மாதிரி பின் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது. ஸோ இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம். ஸ்லிப்பர்ஸ் ஆக்சுவலாக நான் ஒரு 6, 7, 8 இந்த 3 சைஸில் ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன். இது வந்து 129. பட் ஆனால் வந்து 99 rupeesக்கு என்னமோ தான் கொடுத்துருந்தாங்க. 100 rupeesக்குள்ளே தான் வாங்கினோம் 3 ஸ்லிப்பர்ஸு.
இது டோட்டலாகவே வந்து 297 ருபீஸ் தான் வந்தது ஸ்லிப்பர்ஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல்கேட் ப்ரஷ் வாங்கினேன். இது பை டூ கெட் டூ ஃப்ரீ ஆஃபரு. இதை 150க்குமே கொடுக்கல அவங்க, ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். 100 ருபீஸ் சம்திங் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வாங்க போனது இந்த ஒரு கேரட் சீவரது தான். ஒரு பொருள் வாங்க போய் 100 பொருள் வாங்கிட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி ஃப்ளாக்ஸ் தமிழ்.